ஜெய் சாய்ராம். இன்னைக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியல் வந்து பண்ண போகிறோம். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முழுசாக பார்க்குறதுக்கு பாருங்கள். இப்போ எப்படி பொரியல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். மிக்ஸ்டு வெஜிடபிள் பொரியலுக்காக நான் வந்து ஒரு 1/2 கை பீன்ஸ், 1/2 கை கேரட், 1 கேப்சிகம், 1 பெரிய தக்காளி, 1 சின்ன உருளைக்கிழங்கு, 1 6 பூண்டு, 1 3 பச்சை மிளகாய், 1/2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாத்தையும் நான் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயவும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இப்போ பச்சை மிளகாய் போடுறேன், பூண்டும் போடுறேன். இப்போ இஞ்சி, இது கொஞ்சம் வதங்கினா கொஞ்சம் வாசம் வரும். வாசம் வந்ததுக்கப்புறம் பீன்ஸு கேரட்லாம் போடுவாங்க. இப்போ உருளைக்கிழங்கு போடுறேன். இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு இப்போ உப்பு போடுறேன். இது 1/2 குக்க ஆற வரைக்கும் நீங்க மூடி வைங்க. அப்பப்போ திறந்து கொஞ்சம் கிண்டி விடுங்க. இப்போ நான் கொடமிளகாயும் தக்காளியையும் சேர்க்குறேன். இப்போ மீதி காய்க்கும் நான் உப்பு போட்டு கிண்டி வேக வச்சிட்டேன். இப்போ வந்து கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம எல்லா காய்கறியும் போட்டிருக்கிறதுனால நமக்கு ரொம்ப சத்தாகவும் இருக்கும். இதுக்கு எண்ணெயும் நம்ம வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து ரொம்ப ஓவர் குக்கும் நம்ம பண்ணலை, அதனால் அதோடய கலர் எல்லாம் வந்து மெயின்டைன் ஆகுது. கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இதில் மிளகாத்தூள், சாம்பார் தூள் எதுவுமே போடலை நம்ம. பச்சை மிளகாயோட காரம், இஞ்சியோட காரம்லாம், இது வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கெல்லாம் என்னோடய சேனல் வீடியோவை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஷேர் பண்ணியும் விடுங்க. தேங்க்யூ.